அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு ரொம்பவே அதிசயத்தை நிகழ்த்தும் ஒரு உண்மை சம்பவம் பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த கலியுகத்தில் கடவுளுக்கு நிகராக பார்க்கப்படுபவர் சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. சித்தர்கள்ட்ட நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லும்போது அந்த கடவுள்கிட்டே சொல்கிற மாதிரி அந்த கஷ்டங்களும் நீங்குவதால் தான் பக்தர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சித்தர் பீடம் நோக்கி நிறைய பேர் செல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அமைத்த அல்லது வரலாற்றில் தொடர்புடைய சித்தர்கள் இருந்தாங்க அப்படின்னா தவறாமல் இன்றைக்கும் போய் அவர்களையும் வணங்கிட்டு வர ஒரு நிகழ்வு அப்படின்றது பாரம்பரியமாக நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க. அந்த வகையில் இன்றைக்கி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது போகர் சித்தரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், ஆனால் பூனையை மந்திரங்கள் ஓத செய்த அதிசயம் பற்றி நம்மில் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்குங்க. அப்படி போகர் நிகழ்த்திய ஒரு அதிசய தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்தர் குறித்த பல அமானுஷ்ய கதைகளையும் தெரிந்து கொள்ளலாம். அதனால் வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான அதிசய நிகழ்வு அப்படின்றது நம்ம ஒரு நிமிடம் மெய்சிலிருக்க வைக்கும்னு சொல்லலாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட கூட கடவுள் இருக்கனால தான் இந்த மாதிரி அதிசயம் நிகழுதோ அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிக்க வைக்கும் வகையில் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதிலும் சித்தர்கள் என்றாலே பொதுவாக எல்லோருக்கும் முதல்ல நினைவுக்கு வருவது சித்தர்கள் தங்களின் சித்த ஆற்றல்களால் நிகழ்த்திய அந்த அற்புதங்கள் தான். நம்ம தமிழ் மண்ணில் எண்ணற்ற சித்தர்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரு சில சித்தர்கள் மட்டுமே பெரும்பாலானோருக்கு நன்கு தெரியும். அதாவது அவர்கள் பெயர் சொன்னோடனே ஆமாம் இந்த சித்தரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெரியுங்க. அப்படிப்பட்ட சித்தர்களுள் ஒருவரான போகர் அப்படின்றவர் தமிழ் மக்கள் வழிபட்டு பயன்பெற பழனிமலை முருகன் கோவிலில் நவபாசன முருகன் சிலையை எண்ணற்ற ஜோதிட மருத்துவ நூல்களையும் இயற்றியிருக்கிறார். பழனி முருகன் அப்படின்னு சொன்னதுமே அடுத்து நமக்கு நினைவுக்கு வருவது நிச்சயம் போகர் சித்தர் தாங்க. இத்தனை மகத்துவம் கொண்ட போகர் சித்தர் மக்களின் வறுமையை போக்க நிகழ்த்திய ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான அதாவது கடவுளுடைய வரலாறு கேட்பது எப்படி நமக்கு பாக்கியமோ அதே போல் சித்தர்களுடைய வரலாறு கேட்டு அவர்களுடைய அதிசயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் அதற்குண்டான ஒரு மகத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா சித்தராக பல இடங்களுக்கு சுற்றி திரிந்த போகர் ஒரு ஊருக்கு சென்றிருந்த சமயம் பார்த்திங்கன்னா அவ்வூர் கடும் பஞ்சத்தில் அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்களாம். மக்கள் எல்லோரும் ஏழ்மை நிலை அடைந்து மழை பொழிவதற்காக வேதியர்களை கொண்டு யாகம் செஞ்சு கொண்டிருந்திருக்காங்க. கடுமையான தாகத்தால் களைப்படைந்த போகரோ அம்மக்களிடம் சென்று தன் தாகத்தை தீர்க்க சிறிது தண்ணீர் தருமாறு கேட்டிருக்காரு. இடுப்பில் மட்டுமே ஆடையும் நீண்ட தலைமுடியும் தாடியும் கொண்ட போகர் சித்தரின் தோற்றத்தை கண்டு முதல்ல அந்த மக்கள் ஏளனம் தான் செஞ்சுருக்காங்க. அவருக்கு தண்ணீர் தர முடியாது அப்படின்னு மறுத்ததோடு அவரை அங்கிருந்து செல்லுமாறும் அகற்றியிருக்காங்க. பார்ப்பதற்கு என ஏற்கனவே அவங்க பஞ்சத்தில் இருந்து யாகத்தையும் பூஜையும் செஞ்சு நம்ம இந்த பஞ்சத்திலிருந்து வறுமையிலிருந்து மீள மாட்டோமா அப்படின்ட்டு இருக்க இந்த நேரத்தில் இவர் என்னடா இப்படி ஒரு உருவத்தில் வந்திருக்காரு, உங்களுக்கு தண்ணியும் கிடையாது இந்த ஊரை விட்டும் போயிருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று ஒரு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து கொண்டார் போகர். அப்போது அவ்வழியே வந்த ஒரு பூனையை தன் மிருக வசிய சித்தாற்றலால் தன்னிடம் வரவழைத்தார் போகர். இவரின் இச்செயல்களை அவ்வூர் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா வித்தியாசமாக ஒருத்தர் ஊருக்கு வராங்க அப்படின்ற போது நிச்சயம் அவர் போகிற வரைக்குமே கவனிக்கிறது ஒரு விஷயந்தாங்க. அப்படி தான் இவரை ஒரு சிலர் கவனிக்கும் போது இவருடைய மிருக வசியத்தால் அந்த பூனையை வசியம் பண்ணியிருக்காரு. இச்செயல்கள் அதாவது பிறகு பார்த்தீங்கன்னா அப்பூனையின் காதுகளில் போக ரகசியமாக ஏதோ ஒன்றை சொல்ல அதை கேட்டு அப்பூனையும் அவ்வேதியர்களைப் போலவே வேத மந்திரங்களை கூற ஆரம்பித்தது. இதை கண்ட அவ்வூர் மக்களும் அவ்வேதியர்களும் திகைத்து நின்றனர். வந்திருப்பவர் சாதாரண மனிதரல்ல, ஒரு சித்த புருஷர் என்பதை உணர்ந்த அந்த வேதியர்களும் அவ்வூர் மக்களும் போகரின் கால்களில் விழுந்து தங்கள் குற்றத்தை மன்னிக்குமாறு கேட்டிருக்காங்க. இதை கேட்டு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு ஆசிகளை வழங்கினார் போகர். அதன் பிறகு அவ்வூர் மக்கள் போகரிடம் தங்கள் வறுமையை போக்குமாறு கேட்டிருக்காங்க. அப்போது போகர் அந்த ஊரில் உள்ள அனைவரின் வீட்டிலிருந்து உலோக பாத்திரங்களை கொண்டு வந்து வெட்ட வெளியில் தீ வளர்த்து அதில் பாத்திரங்களை போட்டு உருக்குமாறு கூறினார்.
சித்தர் சொன்னால் அவங்க மறுப்பாங்களா, உடனே அதே மாதிரியே செஞ்சுருக்காங்க. அப்படி தீயில் உருகி கொண்டிருந்த உலோகங்களில் தன் ரசவாத திறனால் தயாரித்த ஒரு இரகசிய திரவத்தின் சில துளிகளை அவ்வுலோகத்தின் மீது தெளித்திருக்கிறார் போகர். அத்தீ அணைந்த பின் பார்த்தபோது அந்த உலோகங்கள் அனைத்தும் தங்கமாகவே மாறியிருந்தது. அதோடு மழை பொழிவதற்கான வழியையும் அவர் கண்டறிந்து அதற்கான பூஜை முறையையும் கூறியிருக்காரு. தனது அபார சித்தாற்றலால் தங்களின் வறுமையை போக்கிய போகரை அவ்வூர் மக்கள் அனைவரும் சிரம் தாழ்த்தி வணங்கினர். இப்போது ஒரு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா பூனையை வைத்து ஒரு சித்த ஆற்றலை நிகழ்த்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தங்கத்தையும் கொடுத்து மழை பொழிவதற்கான ஒரு அதிசய நிகழ்வையும் போகர் சித்தர் நிகழ்த்தியிருக்காருங்க. அதனால தான் இன்றைக்கும் அவர் கடவுளாகவே பார்க்கப்படுறாரு. அதே போல் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்து விட்ட நிலையில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியரின் சீடரான போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான பழனி ஆண்டவர் விக்கிரகமும் மலைக்கோவிலும் இன்னும் அப்படியே இருப்பதற்கே அந்த எல்லாம் அல்ல சித்தர்களின் மகிமைதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்த விபூதியும் சந்தனமும் தீர்த்தமும் நோய்களை தீர்க்கும் அருமருந்தாகவே இன்றைக்கு திகழ்குதுங்க. அதை வாங்குவதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி நோக்கி அதிகாலையில் செல்கிறாங்க. கலியுக வரதன் என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் 3வது படைவீடாக விளங்குவதுதான் அந்த பழனி திருக்கோவில். திரு ஆவினங்குடி என்றும் சித்தன் வாழ்வு என்றும் பக்தர்கள் பயபக்தியோடு இந்த கோவிலை அழைக்கிறாங்க. முருகப்பெருமானின் முதல் படைவீடான திருப்பங்கிரி வைகாசி விசாகத்திற்கும் 2வது படை வீடான திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்திற்கும் புகழ் பெற்றதோ, அதே போல தைப்பூசத்திற்கு பெயர் பெற்றது திரு ஆவினங்குடி எனப்படும் பழனி மலைங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பற்றிய பெருமைகளை சொல்கின்ற அந்த திருமுருகாற்றுப்படையிலும் பழனி ஆண்டவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. திருமுருகாற்றுப்படைக்கு உரைநடை எழுதிய நச்சினார்க்கினியர் சித்தன் வாழ்வு என்ற பழனி ஆண்டவரை அழைத்துள்ளார். பழனி மலை பகுதியானது சேரன் செங்குட்டவனின் வழித்தோன்றலில் வந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவனான வையாவி கோப்பெரும் பேகன் ஆட்சி பெற்ற பகுதியாகும். ஆவியர் குல தோற்றலில் வந்த பேகனின் தலைநகராக இந்த பகுதி இருக்கனால தான் இந்த பகுதிக்கு திரு ஆவினங்குடி அப்படின்ற ஒரு பெயர் ஏற்பட்டுச்சுங்க. சிவபெருமானின் சாபம் நீங்க சூரியன் வழிபட்ட தரங்க. சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட அந்த தேவி பார்த்தீங்கன்னா அக்னியும் வாயு பகவானும் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் அந்த சிலையை செய்தவரே நம் போகர் தான். அகத்தியர், பொய்யாமொழி புலவர், முருகம்மை, மாம்பழக்கலவி, சிங்க நாவலர், பகழிக்கூத்தர், பாம்பன் சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் என 100க்கும் மேற்பட்ட சித்தர்களும் முனிவர்களும் பாடிய திருத்தலம். இவை அனைத்திற்கும் மேலாக அகத்தியரின் நேரடி சீடரான போகர் சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலமும் இந்த பழனி மலை தாங்க. பழனி மலையில் அமைய பெற்றுள்ள மூலவரான பழனி ஆண்டவரின் நவபாசன சிலையை உருவாக்கியவர் போகர் சித்தர் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க. போகர் சித்தர் தன்னுடைய தவ வலிமையினால் அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசுத்தவம், பிராக்மியம், ஈசத்துவம் என அட்டமாசித்தி எனப்படும் 8 ஆற்றல்களையும் பெற்றவர். அதோடு மந்திரம், மருத்துவம், மெய்யுணர்வு, ஜோதிட சாஸ்திரம் போன்றவற்றிலும் சிறந்து விளங்கியவர் தான் போகர் சித்தர். இவர் பழனி மலையில் தவம் செய்யும் போது முருகப்பெருமானே அவருக்கு காட்சி தந்து என்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து வா என்று கூறி மறைந்தாராம். முருகனின் கட்டளைப்படியே 9 கிரகங்களின் மருத்துவ குணங்களை கொண்ட 9 விதமான பாசனங்களையும் கலவையாக்கி முருகனின் மூல விக்கிரகமான தண்டாயுத பாணி சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் போகர். போகர் சித்தர் இந்த சிலையை செய்து முடிக்க 9 ஆண்டுகள் ஆகியிருக்குங்க. இன்றைக்கும் பழனிமலை கோவிலின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் போகர் சித்தரின் ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. போகர் சித்தர் நவக்கிரகங்களில் பூமிக்காரனான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமையில் இவரையும் பழனி ஆண்டவரையும் வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி இன்புற வாழ்வார்களாம். அதோடு வீடு நிலம் இல்லாதவர்கள் பழனி முருகனையும் போகர் சித்தரையும் வழிபட்டால் சீக்கிரமே அந்த பாக்கியம் கிட்டும். திருமண தடை உள்ளவர்கள் பழனி ஆண்டவரை வழிபட்டால் வெகு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறும், புத்திர பாக்கியமும் கிடைக்கும்.
இரத்த சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கும். முருகனின் மூல விக்கிரகம் நவபாசனத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் விக்கிரகத்தை நாம் பார்த்தாலே போதும், அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு நம்மளுடைய கண்களின் வழியே உடம்பின் உள்குள் பாய்ந்துமாங்க. அது நமக்கு நிறைய நலன்களை உண்டாக்குமாம். அப்படிப்பட்ட அற்புதமான நவபாசன சிலையை செய்தவர் நம் போகர் சித்தர் தான். அப்படிப்பட்ட போகர் சித்தர் நிகழ்த்திய ஒரு அதிசயத்தையும் அவரை பற்றிய பல தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.